அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். தமிழ்நாடு தஹ்வீத் ஜமாத் மாநில மாடலுனி சார்பாக இந்த முகநூல் பக்கத்திலும் மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளையும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளையும் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்ற பல பதிவுகளை இந்த முகநூல் பக்கத்தில் நாம் பதிவிட்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்க வீடியோ என்னவென்றால், ஆதார் கார்டுடன் பான் கார்டை எப்படி இணைப்பது என்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர், நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசர்லேயோ அல்லது உங்களுடைய மொபைல்லையோட்டோ உங்களுடைய சிஸ்டத்தில் எதுனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இசேவை மையம் போய் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரோம் ப்ரௌசரில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபில்லிங் சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோனா, கிளிக் பண்ணால் நேராக இந்த பேஜுக்குள்ளே போகும். ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இல்லை பல ஆப்ஷன்கள் இருக்குது. இதில் வந்து லிங்க் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக வந்து இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்டே வந்து பான் கார்டு இருக்கணும், அதே மாதிரி ஆதார் கார்டு இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தாலே போதும், இந்த வெப்சைட்டில் வந்து ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பதிவு செஞ்சுக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிங்க் பண்ண ஸ்டேட்டஸும் வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் அதே மாதிரி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் இதில் என்ட்ரு ஆகும், இதில் வந்து சப்மிட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களோட பான் கார்டோட நேமை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மாற்றிக்கோங்க. எப்படின்னா, நேம் வந்து இனிஷியலும் கரெக்டாக இருக்கணும், அதோடைய லெட்டர்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும் நேமில், சரிங்களா? ஸோ அப்படினா தான் இதை வந்து சக்ஸஸாக நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு சில ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்குன்னா, இது மட்டும்தான் இருக்கும், எதுனா இயர் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, இயர் மட்டும் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆதார் கார்டில் வந்து லிங்க் அந்த பெர்த்தின்னு ஆதார் கார்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கிளிக் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் ஆதார் கார்டு கொடுத்தா லிங்க் ஆயிரும். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஆதார் கார்டோடைய நேமும் பான் கார்டோடைய நேமும் வந்து சரியாக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் இது லிங்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் பான் கார்டோடைய நம்பரும் ஆதார் கார்டோடைய நம்பரும் இருந்தால் போதும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சரியான முறையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது செக் பண்ணிக்கலாம். இது வந்து லிங்க் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஆடுன்னு சொல்லிட்டு இதை ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 31ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டோட வந்து பான் கார்டை வந்து இணைக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்காக நான் வந்து நம்ம இசேவை மையத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்து மொபைல் ஏட்டு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து பல கல்வி சார்ந்த விஷயங்களும் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் வந்து நம்ம பதிவு செஞ்சு வரோம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த சேனல் வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.